தெரியும் போறேன்ரட்டும்ரட்ட
இப்போ உடம்பு சரியில்லை. ஏமா காலையில ஊசி போட்டுறதே வந்து என்ன காரணம் கேப்பீங்க? வெள்ள சாமிய பாக்கல இல்ல, அப்படியா? அதனால என்ன குளிர் காய்ச்ச வந்து குளிர் காய்ச்ச உள் காய்ச்சல் அப்படி எல்லாம் காய்ச்ச வந்துச்சு. ஐயோ அப்படி இருந்துட்டா போய் ஹாஸ்பிடல் டெக் பண்ணிரு, இல்லாட்டி குரங்கு காய்ச்சல். காலையில உண்மையுமே இருந்தேன். அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் யாரோ ஒரு சத்தம், யாரோ ஒரு சத்தம் கேட்ட குரல் போல இருக்கு. எங்கேயோ கேட்ட குரலா? ஆமா, அந்த படம் ஓடுச்சு, பழைய படம் போல இருக்கு. அந்த படம் எல்லாம் இல்ல, எனக்கு வந்து இந்த குரல் யாரு அரண்மனைக்கு உள்ள வெளியிற வாடி அந்த அளவுக்கு உரிமை யாருக்கா இருக்கும்? யாரா இருக்கும்? நம்ம தனிமையில இருக்கிறத பாத்து யாராவது பொன்பொருள் திருட வந்துருப்பாங்களா? திருடங்களா இருந்தா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அடிச்சு பிரிச்சிருவோம். பிரிச்சிருவோம். நீங்களா நல்லா அடிப்பீங்களா? அம்மா வீட்ல உலக்கையா இருக்கா? உலக்க வீடு இருந்தா உலக்க எல்லாமே தான் இருக்கும். இது என்ன கேள்வி? சரி, இந்த அருவாமனை ஏதோ இருக்கா? அருவாமனா? அருவா, கோடாலி, என்ன சொல்வீங்க? கோடாலி, கடப்பாறை, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வெப்பன்ஸ் எடுத்து கையில வச்சுக்க, கையில வச்சுக்கணும். பக்கத்துல வந்தா உரியாட்டி ஒண்ணுமில்லை, அருவாதான் இருக்கும். அதையும் எடுக்கமனே. சரி, என்னதே இருந்துட்டால சைக்கிள் எடுத்துறேன். அப்படியா? சைக்கிள் சென், சைக்கிள் சாக்சன். இந்த அளவுக்கு நீங்க உறுதுணை இருக்குமே, எனக்கு என்ன கவலை? சரி, யார் என்ன விவரம்னு கேட்டுருவோமா? இருவில் வந்த தீடா, நீ யார கூறுடா? இருவில் வந்த தீடா, உன் பேர கூறுடா? இந்த கவலை மீறி இங்க எப்படி வந்தாயோ? இந்த கவலை மீறி இங்க எப்படி வந்தாயோ? இருவில் வந்த தீடா, நீ யார கூறுடா? டேய், யார கூறுடா? டேய், யார கூறுடா? டேய் 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 வெளியில வந்து என்னை பார்த்து டீன்னு பேசிட்டு அப்படியே நீ எம்புட்டு ஏமா இருமா செவனே, நான் பாட்டல ஓரமான்னு கிட்டிருந்தே. யாரு நீ? பாட்டல வந்த இரவில் வந்த திருடா. ஏண்டா வந்த? டேய், எதுக்குடா வந்த? ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் தெரியும். போ மாப்ள. அட, ஒண்ணே இல்லடா மாப்ள, ஒருவேளை கேக்குறது. ஏண்டா வந்த? எதுக்குடா வந்த? எப்படிடா வந்த? திருட்டு பயலே. ஐயா சந்திரா, சரி நான் திருடனா? திருடனா? அட சண்டாடா. ஏய் நீ திருடனா? நான் திருடனா? ஐயா நீ திருடனா? நான் திருடனா? இருந்திருந்தா உண்மையே. ஏய் வெள்ளச்சாமி திருடு. இங்க பாருங்க, இந்த நேரத்துக்கு யாராவது ஒரு ஆன்மா உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயச்சந்திரனே இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இதே குளத்துல இந்த டயத்துக்கு போ சொல்லுங்க. அப்படியே திருடேன்னு சொல்லி கட்டி வச்சு உரிக்கிறாங்களா இல்லையான்னு அப்புறம் பாத்துருவோமா? பாத்துருவோமா? பாத்துருவோம். யாரே எங்கேயே செவனேன்னு இருந்தா நம்ம ஏன் யாண்டா இரவில் வந்த திருடா என் வீட்டை தேடி வந்த? நீ யாரடா? உன் பேர் என்ன குருடான்னு கேட்க போறான். ஏ இடத்தை தேடி வந்த காரம் திருக்காத. நீ யாருடா? இங்க எதுக்குடா வந்த? இரவில் வந்த திருடான்னு நான் கேட்டா நீ என்ன நெஞ்சு தைரியம்? இங்க நீ எத்தனை டீ போட்டு பேசுறேன்? இருமா, எங்க இன்னைக்கு நான் பெண்ணை மதிக்கிறவன். யாரு? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன். நீ ஒரு வார்த்தை இதுவரைக்கும் உன்னைய பார்த்து நான் வாடி போடி கேட்டிருப்பேன். அப்ப இத்தனை பேர் சாட்சிக்கு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பேசினது 55 பேர் எண்ணி பார்த்துட்டேன். 55 பேர், அதுல 24 பேர் தான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நமக்காக 10 பேர் உட்கார்ந்தாலும் சரி, போதும். அது போதும். பாண்டிமணி வந்து விடுபடி வச்சு புடலாம். உன்னை பார்த்து ஒரு வார்த்தை நான் வாடி போய் கேட்டிருப்பேன். யாரு? ஆனா கேட்டேன். என்ன இப்பவும் சொல்றேன், உன்ன தாண்டி மரியாதை இல்ல. ஏன் நீ என்னை வாட உடனே செவனதாரே? நான் கேக்குறேன்னா காரணத்தோட கேக்குறேன். எப்படி ஏ இடத்தை தேடி இந்த அர்த்த ஜாமத்துல இந்த செவ்வரேறி குதிச்சு வந்திருக்கவே நீ? சரி, யாருடா உன் பேர் என்ன குருடான்னு நான் கேக்குறேன். ஏ அதுக்கு தாண்டி நல்ல மரியாதையில வந்த வழியா பார்த்தா மரியாதையா போயிரு. ஏமா எங்க அண்ணங்களுக்கு ஏன் கோபப்படுற? உன்னை 7 துண்டா விட்டுருவாங்க. யாரு உங்க அண்ணங்க? எல்லா பேரும் பூதி காலி எல்லாம் மலிக்கிறாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க தவறு. ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. அப்படி செவர் தாண்டி உள்ளவர் வேலையில உங்க அண்ணங்க என்ன இருக்கு? என்ன தாண்டி பிடிச்சு வெட்டி இருக்கணும். என்ன தெரியுமா? யாரு பெத்த பிள்ளையோ? சரி, ஒருவேளை வழி தெரியாம இருக்கலாம், இடம் தெரியாம கூட இருக்கலாம். யாரு என்ன விவரம் கேட்டு நம்ம வழியை தெரிஞ்ச வழியை சொல்லி அனுப்பி தடம் மாறி கூட போயிருவேன்.
ஆனா ஒரு காலத்துல இடமாறி நான் போனது கிடையாது. இடமாறி போனது இல்ல அண்ணா மச்சான். இங்க இடமாறி தான வந்திருக்கீங்க? போவனா? நான் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துருவேன். சரியான இடத்துக்கு? அம்மா இந்த இடத்துக்கு வந்தது தவறு நான் சொல்றேன். நீ சொல்றது சார். ஆமா தவறுங்கறியா? ஆமா நான் சரியான திருத்தி காட்டுறேன். எப்படி? ஊசி இடம் கொடுக்காம உணவு நுழைய முடியாதுமா. உரிமை இல்லாத இடத்துல உறவு கொண்டாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எந்த உடனே நான் திருடனா இருந்திருந்தா, உனக்கு தெரியாதவனா இருந்திருந்தா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கலாம். இவ்வளவு உரிமையா இவ்வளவு நேரம் எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி நீ பேசிக்கிட்டு நிக்கிறேனா? ஏதோ ஒரு பாச உள் மனசுல இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா இருக்குமா? நினப்பு புலப்ப கெடுக்கு, நித்திரை சோத்த கெடுக்கும்னு. என்ன பேச்சுக்கு நல்லா இருக்கும். ஊசி இடம் கொடுத்தா நூல் உள்ள நுழைக்கலாம். ஊசியே இடம் கொடுக்கலன்னா எப்படி நூல் உள்ள நுழையும்? இவ்வளவு செவரையும் தாண்டி இத்தனை கட்டுக்காவலை மாரி உள்ள வந்தது இல்லாம உன் மனசுல ஏதோ ஒரு நினப்பு இருக்கு அப்புன்னு பேசினா என்ன தைரியம்? என்ன காரணத்துக்காக வந்திருக்க? மரியாதையா போயிரு. நானா அப்படி நான் போறதா இருந்தா, போறதா இருந்தா ஒரு கையில உன்னையும் புடிச்சு இழுத்துக்கிட்டு தானே போவேன். சரியான உதவாங்க போறேன். மரியாதைய சொல்றேன். இப்படி அது என்னடா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோனே அவளை அடையணும், அவளுக்கு புள்ளதாரணும். அவன்தான் ஆம்பளை. அலுப்ப புத்தி. அலுப்ப புத்தி இல்ல, நியாயமான புத்தி. அது என்ன நியாயமான? ஒரு பெண்ணை பார்த்து எதுக்கு ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க? அது எதுக்கு முடிச்சு வைக்கிறாங்க? குடும்ப விருத்தி ஆகணும். ஆமா அதான் செழிக்கணும். அதெல்லாம் சாதகம் அப்படின்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் எது? சாதகம் பாக்கணும். அவங்களுக்கு பொருத்த இருக்குதான்னு பாக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க நினைச்சவங்களே அவங்க வந்து கல்யாணம் முடிக்கணும். சரி நீ பேசாம அம்பு எடுத்து வந்து கையில வந்து நின்னுகிட்டு என்ன தெரியுமான்னு கேட்டு புள்ள தரங்கிற உன்னை அடிச்சு கொன்னாதான் என்ன? அடி ஏன் கதைய சொல்லி வை. சட்டம் பட்டி பூலகத்தை கள்ளர் மகன் பெற்றெடுத்த கலத்ததொரு வெள்ளச்சாமி. Hey!
என்னை விட்டு நீ விரைஞ்சா, என்னை விட்டு நீ விரைஞ்சா, ஏ உயிர் போகமாடி, ஏ உயிர் போகமாடி, உயிர் உள்ளவரை உன்னை விட்டு, உயிர் உள்ளவரை உள்ள விட்டு, அட புருட்டு போயிலே, ஏய் உயிர் உள்ளவரை உன்னை விட்டு, அட உயிர் உள்ள இருந்தாதான் நல்லா இருக்கும், உயிர் எதுக்குள்ள, மனசுக்குள்ள, உடம்புக்குள்ள எனக்கு சத்தியமோ செய்தியடி, செய்தியடி அந்த சாமியோட வாசலிலே, கருப்ப உருணி சாமியோட வாசலிலே, இந்த வெள்ளச்சாமி ஞாபகந்தான், இந்த ஜெயச்சந்திர ஞாபகந்தான், என்ன வந்துச்சு வார்த்தை எங்க தேடி வந்திருக்கேன், அப்ப காய்கறி வியாபாரம் பாத்துருப்பேன், பூண்டு உரிக்க வந்தே மாட்டேன், மதுரை மார்க்கெட்ல தொலைச்சிட்டு இங்க வந்து அப்ப வந்து இடம் தெரியாம வந்துட்டேங்கிறது எனக்கு உறுதியா தெரியுது. என்ன